येन्ने द? मधी सापड़ा। मधी सापड़ा? ना एप्पे में कैंटीन लेना सापड़ वाय। कैंटीन कारमा वाउंगल के वाक पट्टे वंदर कांगा? नांधा ना उंगल पढ़ाटी? ना तारा ददा सापड़नो? इन्हीं की नेर ओल्ला, वेरों लेमन राइस था। नाले लर्न्ड वैरायटीज़ संचितर हैं? सरी कुड़। सरी वांगा। इधर ता संसार सावगुरियनो सुल्लवांगा। इधला अनुभवी क्यों ना? यहाँ न किधान तो कुड़ पड़े लिए। आ, सीकरो इंदा पेरिचाली के मारन्द विकेनोंडी। रंबा कट्टे दे। अयो यो। यदके इधला? हेल्ला उरे प्रियों दा। अड़ा? आ, लंच बॉक्स। அம்மா ஒண்டாட்டிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியல பாரு போயிட்டு வரேன்னு ஒரு வார்த்தை சொன்னானா டிஃபன் எப்படி இருக்குன்னு கூட வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லல மாமா அவ முட்டா பயமா நீ கவலைப்படாத போக போக எல்லாம் சரியாயிடும்மா சரிப்பா தம்பி வாங்கப்பா ரெடி ஆயிட்டாங்க ஆனந்தி வாமா பூ வெச்சு விடுற அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் சரிப்பா ஆனந்தி நீ ரொம்ப குடுத்து வெச்ச பொண்ணுமா எல்லா வேலையும் உன்னை கட்டிக்க போறவரே செஞ்சுடுவார் போல ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கா இனிமே உங்க பூ கட்டலாம் வர மாட்டாங்க சரியா ரொம்ப சந்தோஷம்ப்பா மகர ஆசியா இருக்கட்டும் நான் வரமா நான் வரேன்ப்பா வா 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 என்ன உனக்கு தலவாரி விட்டு பூ எல்லாம் வெச்சு விட போறோம் சரியா உங்களை பார்க்க பார்க்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு வெளிநாட்டுல படிச்சிருக்கீங்க ஆனா ஒழுக்க விஷயத்துல ரொம்ப கண்டிப்பா இருக்கீங்க வசந்தி அம்மா புள்ளியாச்சே தப்பு பண்ண மனசு வருமா சரி உங்களுக்கு என்ன மாதிரி ஆசைல் பண்ணலாம் வித்தியாசமான மச்சமா இருக்கு இதுவா பொறந்த பிறந்த மச்சம் வித்தியாசமா தான் இருக்கும் உங்களோட மச்சம் கூட ஒண்ணுமே ரொம்ப யூனிக்கா தான் இருக்கு மிஸ்டர் செய்ய வந்த வேலைய மட்டும் பாருங்க ஓகே மேடம் இந்த ஹேர் ஸ்டைலுக்கு கொஞ்சம் வச்சா போதும் அப்படியா ஓகே
ஐயோட வேற ஈ சூப்பர் பா வச்சது யாரு நான் இல்ல சரி வெளிய போலாமா நான் இன்னும் சாப்பிடவே இல்ல வெளிய தானமா போறோம் அப்படியே சாப்பிட்டுக்கலாம் அப்பா ஆசைய சமைச்சு வச்சிட்டு போயிருக்காரு அத வேஸ்ட் பண்ண முடியுமா அப்படியே ஒரு 5 நிமிஷம் இதோ வந்தறேன் ஈ தலையில சீப்பு அப்பா சமைச்சது நான் சொன்னேன் வாஸ்னால தூக்குதே ருசி சூப்பரா இருக்கும் உனக்கு தெரியுமா எனக்கு சமைக்க கத்து கொடுத்ததே எங்க அப்பா தான் அவ்வளவு டாலண்டா இருக்கு வேற என்னெல்லாம் தெரியும் இன்னும் நிறைய டாலண்ட் இருக்கு 2 வீலர் கருமையான மெக்கானிக் 4 வீலர் கூட ரிப்பேர் பாப்பாரு எலக்ட்ரிக்கல் வேலை எல்லாம் கூட தெரியும் பிளம்பிங் சூப்பரா சமைக்கிறதுன்னு எல்லாமே நல்லா பண்ணுவாரு என்ன இந்த பாழ பொண்ணு குடியால தான் சீரழிஞ்சு போயிட்டாரு ஹாப்பியா இருக்கிறோம் இப்பயும் அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு அதான் இனிமே குடிக்க மாட்டேன் சத்தியம் பண்ணிருக்காருல்ல அது நடக்கும் நம்புவோம் சரி சாப்பிடலாமா நீ சாப்பிட்டியா உன்ன பார்க்க வர சந்தோஷத்துல சாப்பிட மறந்துட்டேன் அப்படியா அப்ப ரெண்டு பேர் சேர்ந்து சாப்பிடுவோமா எங்க வீட்டு சாப்பாடு உனக்கு எங்க வீட்டு சாப்பாடு மட்டும் யார் சமைச்சது நீ சமைச்சது தானே உன் குருநாதர் சாப்பாடு சாப்பிட மிஸ் பண்ணுவனா சேர்ந்து சாப்பிடலாமா என்ன பண்ண போறீங்க ஏமா கை நல்லா கழுவியாச்சுமா அதுக்கா சொன்னேன் ஸ்பூன் எடுத்துட்டு வர வேண்டியதானே நோ நோ ஸ்பூன்ல சாப்பிட்டா வயிறு நிறையாதான் கையில ஊட்டி விட்டாதான் வயிறார சாப்பிட்ட மாதிரி இருக்கும்னு அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க சரி நான் இப்ப ஊட்டி விடுவேனா நீ சாப்பிடுவியா ஓகே சரி இந்த சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி ஒரு பாட்டு பாட்டுமா நீயா ஹேய் நல்லா பாடுவியா நிலா நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவா மலை மீது ஏறிவா மல்லிகப்பூ கொண் ஏய் நான் சும்மா காமெடிக்காக பாடினமா நீ ஃபீல் ஆகாத வேணா நல்ல ஒரு சினிமா பாட்டு பாட்டுமா இதுவும் தெரியுமே சின்ன வயசுல அம்மா கையில சாப்பிட்ட ஞாபகம் எல்லாம் வருது அப்படின்னு டைலாக் விட போற அப்படிதானே எங்க அம்மா எனக்கு இந்த பாட்டு பாடிதான் சோறு ஊட்டுவாங்க வயலின் கையில எடுத்தாலே வாசிக்கிறதுன்னு தெரிஞ்சிடும்ல ஓவரா வயலின் வாசிக்க கூடாதுமா நோ சென்டிமெண்ட்ஸ் ஒன்லி ரொமான்ஸ் எப்பயுமே ஆம்பளைங்களுக்கு சென்டிமெண்ட்டை பார்த்தா பேத்தலா தான் தெரியும் பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்படி பார்த்தாலும் என்னோட எமோஷன்ஸ் எனக்கு ஸ்பெஷல் தெரியுமா ஹேய் எதுக்கு இப்ப கண் கலங்குற உன் கண்ணீரை துடைச்சு விட நான் இருக்கேன் அழாதமா சரி சொன்ன மாதிரி சாப்பிட்டாச்சு அப்படியே கிளம்பலாமா கிளம்பலாமே எங்க போறோம் அதான் சொன்னேன் அப்படியே பைக்ல போவோம் பீச் போலாம் இன்னைக்கு ஃபுல் டே உங்க கூட சுத்தணும் அப்படியே நரகத்துக்கு போனாலும் சரி நான் தயார் என்ன பேச்சுது ஒன்னா முதல் தடவையா வெளில போறோம் கோயில் போலாமா ஆ போலாமே அண்ணா அதுக்கு முன்னாடி புது போன்ல ஒரு செல்ஃபி எடுத்துட்டு போவோம் ஓகே எஸ் Thank you.
ஃபாஸ்டா போங்க. அங்க என்ன பேசுறாங்கன்னு கேக்கணும். வண்டி கொஞ்சம் அப்படி பக்கத்துல கொண்டு போய் நிறுத்துறீங்களா? என்னமா நடக்குது? அவர் என்னோட புருஷனா? அந்த பொண்ணு அவரை தொந்தரவு பண்ணுது. ப்ளீஸ் நா. ஓ சந்தேகம் சார். ஹலோ என்னங்க இது? பின்ன என்ன அவாய்ட் பண்ண வேற என்ன பண்ண முடியும்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் கம்பெனிக்கு போறோம். 5 நிமிஷத்துல ஒண்ணு ஆயிடாது. என்ன விஷயம்? என்ன பேசணும் சொல்லுங்க. என்னங்க ஆச்சு உங்களுக்கு? என்கிட்ட எவ்வளவு பாசமா பேசுவீங்க, எவ்வளவு அஃபெக்ஷனா பேசுவீங்க. திடீர்னு எதுக்காக நான் அவாய்ட் பண்றீங்க? நேத்து அவ்வளவு தடவை கால் பண்றேன், கட் பண்ணி விட்டதோ இல்லாம போனையே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டீங்க. ஏங்க இப்படி பண்றீங்க? புடிக்கல, பேசல, அவ்வளவுதான். புடிக்கலையா? திடீர்னு எப்படிங்க புடிக்காம போச்சு? அந்த கண்மணி பிரச்சனை பண்ணப்ப எங்க அப்பாவும் நானும் ஓடி வந்தோம். உங்க அப்பா என்னன்னா என் கேரக்டரே சரியில்லைன்னு சொன்னாரு. எங்க அப்பாவும் பதில் சொல்லாம வந்துட்டாரு. அது மனசுல வச்சிட்டு தான இப்படி எல்லாம் பண்றீங்க? அப்படி எல்லாம் இல்ல. இல்லையே, ஒருவேளை உங்க அப்பா சொன்னத நம்பினாலும் அதுக்கு அப்புறமா என்கிட்ட நல்லா தான பேசுனீங்க. இப்போ மட்டும் என்னாச்சு உங்களுக்கு? ஹலோ, அதெல்லாம் கவனிக்கிற நிலையில நான் அப்ப இல்ல. திரும்ப திரும்ப கண்மணி பத்தி தப்பா பேசிட்டே இருந்தீங்க, எனக்கு பிடிக்கல. அதான் தப்பா என்னங்க பேசுனே? உண்மைதானே சொன்னேன். ஏன் அவ கூட தான் என்ன பத்தி தப்பா பேசினா? அதை விட நான் செய்யறது பெரிய தப்பா? கண்மணி உங்களை பத்தி தப்பா பேசும்போது நான் கண்டிச்சேன். கண்மணி கிட்ட பேசறதே நான் அவாய்ட் பண்ணேன், அது உங்களுக்கு தெரியுமா? சோ என்னையும் அதனால அவாய்ட் பண்றீங்க? ஆமா, பொதுவாவே மத்தவங்கள பத்தி கோல் பேசறது தப்பா பேசறது எனக்கு பிடிக்காது, புரியுதா? என்னங்க பேசுறீங்க? அவ என்ன பத்தி தப்பா பேசுறதுக்கும் நான் பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு, அது உங்களுக்கு புரியுதா? அவ கண்டிப்பா உங்களை ஏமாத்தி இருக்கா. நீங்க தப்பு பண்ற ஆள் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. நான் அவளை பத்தி தப்பா சொல்லல, நீங்க தப்பு பண்ணலங்கறத தான் திரும்ப திரும்ப சொல்றேன். அதல இப்ப பேசிட்டு இருக்க வேண்டிய அவசியம். நீங்க சரியானவர் சரியன். கனவுல கூட வேற ஒரு பொண்ண தப்பா பார்க்க மாட்டீங்க. உங்க கரெக்டர் எனக்கு தெரியாதா? இல்ல உங்களுக்கே தெரியாதா? அது எப்படிங்க ஒரு ஆம்பள தனக்கே தெரியாம தப்பு பண்ணிட முடியும்? அது யோசிச்சிங்களா? ஐயோ, இவ ரொம்ப பேசுறாளே. ஒரு மனுஷன் எவ்வளவுதான் போதையில இருக்கட்டும், ஒரு நாள் அவனுக்கு பொண்டாட்டிக்கும் தங்கச்சிக்கும் வித்தியாசம் தெரியாம போகாதல்ல? போதையில அடிப்படையான உறவெல்லாம் மறக்கவே மறக்காது. இது சயின்டிஃபிக்கலாவே தப்புங்க. பேசாம இறங்கி போய் அவ கூட சண்டை போட்டுறலாமா? சரியே எதுக்காக ஃபாலோ பண்ணனே திட்டுவாரே. இப்ப என்ன பண்றது? இப்பவும் நான் சொல்றேன், உடனடியா அவளை கூட்டிட்டு போய் மெடிக்கல் செக்அப் பண்ணுங்க. அவ உண்மையிலேயே ஒழுக்கமானவளா இருந்தா வெர்ஜினா தான் இருப்பா. மாட்டீங்க, டாக்டர் சொன்னா நம்புவீங்களா மாட்டீங்களா? போடு நிறுத்துங்க. போனா போதும், விட்டா ஓவரா பேசிட்டே போறீங்க. அப்படி போடி என் செல்ல குட்டி. என்ன சொன்னீங்க? உங்களே இல்ல, என் வீட்டுக்காரர். இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்ல? ஒரு பொண்ணு அதட்டி இன்னொரு பொண்ண பத்தி தப்பா பேசுறீங்களே, கேவலமா இல்ல? நானு ஆரம்பத்துல கண்மணி மேல சந்தேகப்பட்டேன் தான், இல்லன்னு சொல்லல. ஆனா எப்ப அம்மா மேல சத்தியம் பண்ணாலோ அப்பவே அவளை சந்தேகப்பட்டது பைத்தியக்காரத்தனம் முட்டாள்தனம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். சத்தியத்தை போய் நம்புறீங்களா? ஆமாங்க, மனுஷனா பிறந்தா சத்தியத்து மேல நம்பிக்கை வேணும். பெத்த அம்மா மேல பாசம் இருக்கணும். ரெண்டுத்தையும் ஒண்ணா சேர்த்து கண்மணி அவ அம்மா மேல சத்தியம் பண்ணிருக்கா, அவள் எப்படி நம்பாம இருக்க முடியும்? இனிமே கண்மணி ஒரு நாள் சந்தேகப்பட மாட்டேன். மனுச்சுக்கடா செல்லும், என் மேல பெரிய நம்பிக்கை வச்சிருக்கேன். நான் உன்னை ஏமாத்துறேன், என்ன மன்னிச்சிடு. இல்லன்னா போதுங்க. இனி நீங்க பேசுறது கேக்குறதுக்கு நான் தயாரா இல்ல, என்ன விட்டுருங்க. அது என்னன்னு பாத்தியா? ரொம்ப தேடாத,
உடைஞ்சு கிடக்குறது உன்னோட மூக்கு. உடைச்சு போட்டது என்னோட வீட்டுக்காரர். எப்படி இந்த அசிங்கம் போதுமா இல்ல இதுக்கு மேலயே வந்து அவரோட மனசை மாத்துறதுக்காக ட்ரை பண்ண போறியா? ஏய் ஒட்டு கெட்டு ரசிச்சியா? அடச்சி அடங்கடி, என்னமோ பெருச்சு காட்டுவேன் பெருச்சு காட்டுவேன்னு சபதெல்லாம் போட்டியே, என்னாச்சு? நான் எதுவுமே பண்ணல. ஆனா என்னோட செழிய என்ன பேசிட்டு போனாருன்னு பார்த்தல? அந்த முட்டாளுக்கு உன்னோட திருட்டுத்தனம் தெரியலடி, அதான் அப்படி பேசிட்டு போறான். இன்னொரு தடவை என் புருஷனை பத்தி மட்டமா பேசுன பல்ல உடைச்சிருவேன். செழிய என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு பேரு முட்டாள்தனம் இல்லடி, பாசம். இதுதான் என் புருஷன். இதுக்கு மேலயும் தேவையில்லாம நீ என் புருஷன் கிட்ட பேசணும்னு வந்த அசிங்கப்பட்டுதான் நிப்ப, புரிஞ்சுதா? அதையும் பாப்போண்டி. அடங்க மாட்டேன், மறுபடியும் சொல்றேன், விட்டு. அவர் ஏன் புருஷன்? இது அவர் கட்டின தாலி. இத எவ்வளவு என்கிட்ட இருந்து பிரிக்கவும் முடியாது, பங்கு போடவும் முடியாது, புரிஞ்சுதா? ஒன்னு சொல்லட்டா, இனிமே நீ என்னோட வீட்டுக்கார டிஸ்டர்ப் பண்றது வேஸ்ட். பேசாம உனக்கு தோதா இருக்கிற ஒரு ஆளா பார்த்து செட் பண்ணிக்கிற வழிய பாரு. இல்லன்னு வச்சுக்க, அசிங்கப்பட்டு போயிடுவேன். ஜாக்கிரத. என்ன இப்படி சாரி சார், தப்பா நினைச்சிட்டேன், மன்னிச்சுக்கங்க. உங்களை உள்ள வர சொல்றாங்க. ஆளையும் ட்ரெஸ்ஸையும் பார்த்து என்னைக்கு எடை போடக்கூடாது. எல்லார்கிட்டயுமே மரியாதையா பேசுங்க, சரிங்களா? ஆமா, எந்த பக்கமா போன? உள்ள போய் ரைட்ல திரும்பினீங்கன்னா லிஃப்ட் இருக்கும், அதுல போயிடுங்க. சரி சரி, சரிங்களா? புரியுது? அப்பதான் பேச வர்றப்ப எரிச்சலோட உள்ள வருவான். ஷூர் சார். சார், எதிர்பார்க்காத ஒரு மீட்டிங், அவர் பேசிட்டு இருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவர் வந்துருவாரு. வெயிட் பண்ணீங்களா சார்? சரிங்க சார். என்ன சார், என்னைய போய் நீங்க சார் சார்னு கூப்பிடுறீங்க? என்ன சார் இது? சாரு எங்க சாருக்கு சம்மதியா போறீங்க? அப்ப சாருக்கு என்ன மரியாதை தரணுமோ அதே மரியாதையை உங்களுக்கும் நான் தரணும்ல? அதான், பிளீஸ் சார், உட்காருங்க சார். குடிக்க ஏதாவது தர சொல்லட்டுமா? ஜூஸ், காஃபி ஏதாவது? அதெல்லாம் வேணாம், டீ இருந்தா. தர சொல்றேன், தர சொல்றேன். இங்கே உட்காருங்களா இல்ல தனி ரூம்ல உட்காருங்களா? இல்லைங்க, நான் இங்கே உட்காந்துருக்கேன், என் பொண்ணு இங்கே தானே வேலை பார்த்தா. ஆமா சார், இதே ஆபீஸ்ல தான் டீ காஃபி கொடுக்குற வேலை பார்த்தாங்க. இன்னைக்கு உங்களுக்கே யாராவது டீ கொடுக்க போறாங்க. இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் சார். பிளீஸ் உட்காருங்க சார், வெயிட் பண்ணுங்க. சரி ஓகே. Subscribe பண்ணலையா? Subscribe பண்ணிடுங்க bro. மறக்காம பெல் பட்டனையும் click பண்ணிடுங்க. Thanks.